தி இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். 2 நவம்பர் 2017 முதல் 8 நவம்பர் 2017 வரை இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கடகராசியில் ராகுவும், கன்னியாராசியில் செவ்வாய் சுக்கிரனும், துலாராசியில் சூரியன் குருவும், விருச்சிக ராசியில் புதன் சனியும், மகர ராசியில் கேதுவும், மீன ராசியில் சந்திரனும் என நவகிரகங்களுடைய சாரம் இருக்கிறது. 3ஆம் தேதி அதிகாலை சந்திர பகவான் மேஷராசிக்கும், 5ஆம் தேதி ரிஷபராசிக்கும், 7ஆம் தேதி மிதுன ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். 3ஆம் தேதி இரவு 9:47 சுக்கிர பகவான் கன்னியாராசியிலிருந்து துலாராசிக்கு மாற்றம் பெற்று ஆட்சி அருளாசி வழங்குகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி சப்தமஸ்தானத்திற்கு வருகிறார். வரக்கூடிய சப்தமாதிபதி சூரியன் குருவுடன் இணைந்து உங்கள் ராசியை சமசப்தமமாக பார்க்கிறார். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே உங்கள் ராசியை அஷ்டம பார்வையாக பார்ப்பதால் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். அஷ்டமத்து சனியின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்கள் ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதால் மேன்மையும் கீர்த்தியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் வழங்கப்படும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பலம் குன்றி காணப்பட்ட இடத்திலிருந்து பலம் வாய்ந்த இடமான துலாராசிக்கு மாறுகிறார். என்னதான் உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானமாக இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறது. உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுவதோடு மட்டுமல்லாமல் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் குடும்பத்தில் நிகழும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகம் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். உங்களுடைய விரயஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனை பார்ப்பதன் மூலம் சுப விரய செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை தரும் வகையில் இருக்கும். தொழிலை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் ஸ்ரத்தை தேவை. தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரை வழிபட்டு வாருங்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் அகலும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த பஞ்சமாதிபதி சுக்கிரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி சஞ்சாரம் செய்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நீண்ட நாட்களாக சுணங்கி கிடந்த வீடு, மனை, வாகனம்
ஆகியவற்றில் இருந்து வந்த தடைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி, தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தினர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பார்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தை மிகப்பெரிய கிரகங்களான சூரியன், குரு, செவ்வாய் ஆகியோர் பார்ப்பதால் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். உபதொழில் ஆரம்பிப்பதற்கான சரியான காலகட்டம் இது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மேலிடம் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று நெய் அபிஷேகம் செய்து வாருங்கள். தொழிலில் நல்ல மாற்றங்களை காண முடியும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், விரயஸ்தானம் என இருக்கிறது. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். ராசியிலேயே ராகுவினுடைய சஞ்சாரம் இருப்பதாலும் சூரியனுக்கு கேந்திரம் பெறுவதாலும் தகப்பனார் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகரும். எல்லா கிரக சூழ்நிலையும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் உடல் நிலையில் அதிக கவனம் தேவை. தீ, ஆயுதம் ஆகியவற்றை கையாளும் போது அதிகமான கவனம் தேவை. தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் விளக்கு பூஜையில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தைரியஸ்தானத்தில் பலம் குன்றி காணப்பட்டாலும் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுபகாரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுவீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை அடியோடு மாறும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். புதிதான யுக்திகளை கடைபிடித்து மேலிடத்திலிருந்து பாராட்டினை பெறுவீர்கள். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து நன்மதிப்பை பெறுவீர்கள். புதிதான இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபூஜை செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கிரன் தற்பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து நீங்கள் தற்பொழுது விடுபடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறுவதற்கான சூழல் அதிகரித்துள்ளது. கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய ராசியிலேயே தைரியாதிபதி, வீரியாதிபதி, அஷ்டமாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் அதிகமான கோபம், பிடிவாத குணம் ஆகியவை ஏற்படலாம். கவனம் தேவை. குடும்பத்தினருடனும் வேலை செய்யும் இடத்திலும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக செயல்பட தோன்றும். நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இவையெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய
ராசிநாதனுடைய தைரிய வீரிய ஸ்தான சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் இருக்கிறது. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வருவதும் வணங்கி வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 4, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. துலாராசி அன்பர்களே, இதுவரை உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கிறார். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். ராசியிலேயே 2 குரு கிரகங்களான தேவகுரு, ராசிநாதன் அசுரகுரு சஞ்சாரம் இருப்பதால் குருமார்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்றுமதி துறை மிகச்சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். தினமும் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டு வருவது மனமகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசிநாதன் பாக்யாதிபதி சந்திரனுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் லாபாதிபதியினுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியில் லாபாதிபதி சஞ்சாரம் இருந்தாலும், ராசிநாதன் சஞ்சாரம் நன்றாக இருந்தாலும், ராசியிலேயே சனியினுடைய சஞ்சாரம் இருப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம். நேரத்தை சரியான முறையில் கையாள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தினர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். தொழில் உத்தியோகஸ்தரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். அதிகமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேறொருவருடைய வேலையையும் சேர்த்து நீங்கள் பார்த்து செய்ய வேண்டியதற்கான சூழல் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சரியான நேரத்தில் செய்ய முடியும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலரை அர்ப்பணித்து வணங்கி வரவும். மனதில் இருக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். பொருளாதார மந்த நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி விரயாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். அவர் தனது 4 பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை மாறும். அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன்கள் வசூலாகும். அரசாங்க ரீதியிலான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீர்கள். உயர்மட்டத்தில் இருப்பவர்களின் ஆதரவால் எடுத்த வேலையை சரியான விதத்தில் முடிப்பீர்கள். ராஜ்ய அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமாக உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தினமும்
அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டு வர மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் ராசிநாதன் பாக்யாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு நல்ல முறையில் தீர்வினை காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் அகலும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். நேரத்தை சரியான விதத்தில் கையாள்வீர்கள். தொழில் உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருந்து வந்த பணச்சிக்கல்கள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு அருமையான காலகட்டம். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். அதே வேளையில் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மேலிடத்துடன் பேசி சுமூகமாக தீர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் வணங்கி வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அனுகூலமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். பெற்றோருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தந்தையார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். ஆனாலும் வாழ்க்கை துணையுடன் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை துணையிடம் மறைத்து செய்யது அவ்வளவு நல்லதாக இருக்காது. குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மேன்மை கீர்த்தி அடைவீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இனிதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல விடை கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் தனவாக்கு குடும்பாதிபதி சுக சப்தமாதிபதி புத பகவானுடைய சஞ்சாரம் ஆகியவை உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. பஞ்சமாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் ராசி தனவாக்கு குடும்பஸ்தானம் தைரியஸ்தானம் சுகஸ்தானம் ஆகியவற்றில் இருக்கிறது. கொடுத்த வாக்கினை காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலை அடியோடு மாறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பிதிரார்ஜித சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தை தனவாக்கு குடும்பாதிபதி செவ்வாயே தனது 4ஆம் பார்வையால் பார்ப்பதால் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்தும் நீங்கும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு உங்களை தேடி வரும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று வருவதும் கன்னிமூல கணபதியை வணங்கி வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9.
அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை காலகட்டம் ஆரம்பிக்கும் போதே 3rd தேதி அன்னைக்கு சுக்கர பகவான், அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயினுடைய சாரம் பெற்று கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு மாறுகிறார். பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கான ஒரு பெரிய விடை இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு நாட்டுக்கு நாம் வந்து பார்க்கும்போது சுக்கரனுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் கணிக்க முடியும். நவம்பர் 8, 2016 இந்த காலகட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட இப்போ தான் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை அடியோடு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமது நாட்டிற்கு இப்போது வந்திருக்கு. நவம்பர் 3rd தேதி அன்னைக்கு மாறக்கூடிய சுக்கர பகவானால் சுக்கரன் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதற்காக ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நமது நாட்டினுடைய பொருளாதார மந்த நிலைமை அடியோடு மாறும். இனிமேல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு போன வருடம் வந்தாலும் அந்த காலகட்டத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்ததுனால பொருளாதாரத்தினுடைய மந்தநிலை மாறுவதற்கு மிக கடினமாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. பொருளாதாரத்தினுடைய மந்தநிலை அடியோடு மாறும். பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான பலாபலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.